ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாவல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு வருவாய்த்துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தகுதியை விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக தான் இதுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 37 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது, டெம்பரவரி கிடையாது. இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு 35,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 நவம்பர் 2022 நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சா போதுமானது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளருக்கான வேலை வாய்ப்பு, வில்லேஜ் அசிஸ்டன்ட். மொத்தம் பார்த்திங்கன்னா 2,748 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு மினிமம் நீங்கள் 5வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. கூடவே உங்களுக்கு வந்து மிதி வண்டி, அதாவது பைசைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி இல்லை ஓசி கேட்டகரினா 21 முதல் 32 வயதினரும், மிச்சர்க்க கேட்டகரியெலாம் பார்த்தீங்கன்னா 21 முதல் 37 வயதினரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 11,100 35,100 வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. நீங்கள் இன்டர்வியூவில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது, டெம்பரவரி கிடையாது. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ரிஜிஸ்டர்லாம் பண்ணணும்னு தேவையில்லை. அவங்க கொடுத்துருக்க லிங்க்கில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட சிக்னேச்சர் மற்றும் உங்களோட ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட 10th மார்க்ஷீட் அப்லோட் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுமோ அதெல்லாமே என்டர் பண்ணால் போதுமானது. இதெல்லாம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனை படிச்சுட்டு அங்கே டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான PDF வந்து டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் வந்து உங்களோட ரெஃபரன்ஸுக்கு கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மற்றும் 16 நவம்பர் தான் இன்டர்வியூ. நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ போய் அட்டன் பண்ணணுமோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7 நவம்பர் 2022 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது, லிங்க் க்ளோஸ் ஆகிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான இன்டர்வியூ டேட்டும் பார்த்தீங்கன்னா 15 மற்றும் 16 தான். ஸோ ஒரே வாரத்தில் இன்டர்வியூ, சீக்கிரமாக இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ யாரும் இந்த வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம், இது மூலிமா போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி கிளியராக படித்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே போதுமானது. ஓகே நண்பர், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைக்கு ஆல் ஓவர் 38 மாவட்டத்துலேயும் இதுக்கான வேலை வாய்ப்பு. ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.